இப்போ கள்ளக்குறிச்சியிலலாம் அவங்கலாம் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது எங்களுக்கு 60 ரூபாய் கிடைக்குது. ஸோ 120 ரூபீஸ்க்கு ஆமா சீப்பா இருக்கு, 2 பேக்கெட் வாங்கலாம் நாங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்துக்காக அவங்க இதை எடுத்துக்கிறாங்க. பட் இந்த மாதிரி அவங்க எடுக்கிறதுனால ஒரு பெரிய எண்ணிக்கையிலான இருக்கவங்க வந்து இறந்துருக்காங்க. இந்த மெத்தனால் எப்படி அப்படி கிடைக்கும் உங்களா வெளியில சோர்ஸ் மூலமா? அதுதான், இது நார்மலாக அந்த மாதிரி விற்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இதை வந்து ஒரு பப்ளிக்காக பார்த்தோன்னா, ஸோ விஷச்சாராயம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடூரமான விஷயம். இது வந்து நம்ம இன்டேக் பண்ணுறதுனால நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்பையும் பாதிக்கப்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நியூஸில் நம்ம பார்த்ததுல நிறைய பேருக்கு வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா, அதாவது இது விஷவாயு அவ்வளோ அதிகரித்து உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ்னா, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அதாவது 2 டேபிள்ஸ்பூனை வந்து குழந்தைக்கு கொடுத்தாலும் சரி, 4 டேபிள்ஸ்பூனை வந்து அதாவது நம்ம அடல்ட்ஸ்க்கு கொடுத்தாலும் சரி, இம்மீடியட்டாக மெத்தனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் லைக் கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயம் அதாவது விஷச்சாராயம் குடிச்சு 50 பேருக்கும் மேல இறந்துட்டாங்க, இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 100 பேருக்கு மேல வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடிச்ச அந்த கள்ளச்சாராயமில் மெத்தனால் அப்படின்ற பொருள் வந்து இருக்குது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த மெத்தனால் அப்படின்னா என்ன டாக்டர்? அப்சல்யூட்லி ரைட்டுங்க. இந்த மெத்தனால்ன்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இது எத்தனால், அதாவது நம்ம இப்போ நார்மலாக வந்து ஆல்கஹால் அப்படின்னு நம்ம பேசும்போது இதில் எத்தனால்ன்ற எத்தல் ஆல்கஹால் தான் வந்து யூஸ்வலாக வந்து பேஸாக வச்சு கலந்து பண்ணுறது. இப்போ இந்த மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இதே குரூப், அதாவது இந்த கெமிஸ்ட்ரியில நம்ம வேதியெல்லாம் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த ஹைட்ராக்சி கார்பன் அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பட் ஆனால் மெத்தனால்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எத்தனால். இதை வந்து நம்ம தொடுறது கூட இல்லை, அதாவது இந்த நம்ம ட்ரிங்கிங் மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்சல்யூட்டாக பயன்படுத்தவே கூடாத விஷயம்தான் வந்து மெத்தனால். பட் இது ரெண்டும் சேம் ஸ்மெல், சேம் டேஸ்ட், சேம் கலர், அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து இதுக்கு சப்ஸ்டியூட்டாக இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு சீப் ப்ராடக்ட் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இதை வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணி இதை எத்தனால் அதாவது நம்ம ஆல்கஹாலுக்கு சப்ஸ்டியூட்டாக வைக்கிறது தான் இந்த மெத்தனால். இந்த மெத்தனால் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி அ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். டாக்ஸிக்னா அதாவது இது வந்து நம்ம இந்த செயல்பாடு அதாவது இன்டேக்குக்கும் சரி இல்லை நம்ம ஆல்கஹால் ரீதியாகவும் சரி இதை வந்து அந்த சப்ஸ்டியூட்டாக நம்ம வச்சே பார்க்கக்கூடாது. ஏன்னா அதோட யூஸ் டோட்டலாக கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், யூஸ்ட் ஒன்லி இன் இண்டஸ்ட்ரீஸ் தான், இதில் நம்ம பயன்பாடே கிடையாது. இந்த மெத்தனால் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ மெத்தனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் லைக் பெயிண்டிங், நம்ம இந்த வார்னிஷ், நம்ம ஷெல்லாக், இந்த பாலிஷ் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு வைப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதாவது ஆன்டி ஃப்ரீசிங்னு சொல்லுவாங்க, வண்டியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. அப்புறம் ஹீட்டிங்க்காக ஆட்டோமொபைல் அந்த ஃப்ளூயிடு அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்டர் பவர் பூஸ்டர் பெட்ரோ கெமிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து மெத்தனாலை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தனால் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் நமக்கு ஓன்லி அதாவது இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், உபயோகிக்கணும், அங்கே மட்டும்தான் இது அது அவங்களுக்குன்னே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு யூஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம மெத்தனாலை நம்ம பார்க்க முடியும். வேறு சராசரியாக நம்ம முன்னாடி ஹிஸ்ட்ரி மாதிரியெல்லாம் வந்து மெத்தனால் வந்து தயாரிக்கக்கூடாது, தயாரிக்கிறதும் கிடையாது. இது ஓன்லி இண்டஸ்ட்ரி பேசிஸில் தான் மெத்தனாலை நம்ம பார்க்க முடியும்.
ஓகே மேம், இப்போ வந்து அவங்க குடிச்சதுல மெத்தனால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்போ மெத்தனால் எடுத்துட்டாங்க, இப்போ தெரியாம எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ இறந்துட்டே இருக்காங்கல்ல, இறப்பு விகிதமும் அதிகரிச்சுட்டே இருக்கு, உடனடி சிகிச்சையா என்ன கொடுக்கலாம்? இப்போ மெத்தனால் அவங்க குடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உடனடி சிகிச்சையா கொடுத்தா காப்பாத்த முடியுங்களா? அதாவது காப்பாத்த முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மெத்தனால் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹைலி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது இது விஷவாயு அவ்வளோ அதிகரித்து உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ்னா, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அதாவது 2 டேபிள் ஸ்பூனை வந்து குழந்தைக்கு கொடுத்தாலும் சரி, 4 டேபிள் ஸ்பூனை வந்து அதாவது நம்ம அடல்ட்ஸ்க்கு கொடுத்தாலும் சரி, இமீடியட்டா இது வந்து டெத் உண்டாக்கக்கூடியமான சப்ஸ்டன்ஸ் இது. ஸோ அப்படிப்பட்ட மெத்தனாலை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து ரிகவர் பண்றது இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுதான் ஃப்ராங்கான சப்ஸ்டன்ஸ். இதுக்கு வந்து ஆன்டிடோட்டுன்னு இருக்கு, அதாவது நம்ம எந்த பாய்சனிங் பார்த்தாலும் நம்ம மெடிக்கலா அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டிடோட் வச்சிருக்கோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நல்லதோ இருக்கும் கெட்டதோ இருக்கும், அந்த மாதிரி மெத்தனாலுக்கு கண்டிப்பா நம்ம ஆன்டிடோட் வச்சிருக்கோம், ஃபோமிபசோல்னு. பட் எத்தனாலும் கொடுக்கலாம் இதுக்கு. பட் என்னன்னா இது ரெண்டுமே வந்து அது வந்து நம்ம அதாவது ஒரு பர்சனுக்கு ஆல்ரெடி மெத்தனால் எடுத்து அவங்க அப்சார்ப்ஷன் ஆல்ரெடி ஆயிடுச்சு, அது ஆல்ரெடி அவங்க செல்ஸுக்குள்ள பரவிடுச்சு, பிளட்ல நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு, மற்ற ஆர்கன்ஸுக்கும் போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மெத்தனால் பாய்சனிங் எடுத்து 60 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துச்சுனாதான் நம்ம ஏதோ பார்ஷியலி அட்லீஸ்ட் அவங்கள ரிகவர் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு அதோட எஃபெக்டே தெரியல. இப்ப புதுசு புதுசா வராங்க, அட்மிட் ஆகுறாங்க, அண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கா இருந்தவங்க, ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க, அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இதோட இம்பாக்ட் இருக்கலாம். சோ இதெல்லாமே நம்ம வந்து பாக்கணும். சோ அதனால வந்து ஆன்டிடோட் இருக்கு, பட் அதை நம்பி அவங்களை ரிகவர் பண்ணலாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே மேம், இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஓமிப்ரசோல் அப்படின்ற மருந்து வந்து இல்ல, அதனாலதான் இவங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மருந்து என்ன, அப்படி கியூர் பண்ணிருமா, அது இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாமா? ஓமிப்ரசோல்ன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவோம், பிபிஐ. அதாவது இது மெடிக்கல்லா பாத்தீங்கன்னா நம்ம அல்சர்ஸ் அதாவது கேஸ்ட்ரிக் வயிறு போக்குக்கான இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த டேப்லெட். இந்த டேப்லெட் எஃபிகசி பாத்தீங்கன்னா நம்மளோட மெத்தனாலுக்கு அவ்வளவு சம்பந்தமே கிடையாது, அதுதான் உண்மை. ஓமிப்ரசோல் வேணும்னா இருக்கலாம், நம்மளோட எத்தனால் வேணும்னா ஆன்டிடோட்டா யூஸ் பண்ணலாம் நம்ம மெத்தனாலுக்கு பாய்சனிங்க்கு, பட் ஓமிப்ரசோலுக்கும் இதுக்கும் இல்லை. அது முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா ஓமிப்ரசோல் வந்து நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ இதுல கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது நமக்கு, தாராளமா இது ஒன் ஆஃப் த அதாவது நம்ம பாராசிட்டமால்னு சொல்லக்கூடிய மருந்து மாதிரி ரொம்பவே ஈஸிலி அவைலபிள் மருந்து தான் இந்த ஓமிப்ரசோல். ஸோ இதற்கு கட்டுப்பாடு எதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. அண்ட் இதுக்கும் நம்ம மெத்தனால் இல்லாததுனால தான் வந்து ஐ மீன் மெத்தனாலுக்கு இதை யூஸ் பண்ண முடியாததுனால தான் வந்து இன்னும் உயிரிழப்பு ஜாஸ்தியான்னு சொல்றது அது கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான். இப்போ மெத்தனாலுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, அதுல என் அது சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும், என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியில நடக்கும்? கண்டிப்பா, ஏன்னா ஏன் இந்த மெத்தனாலுக்கு நம்ம இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்குறோம், அதாவது இந்த பிரச்சனைன்னு இல்லை, அதாவது 53 பேர் இப்போ கரண்டா இறந்துருக்காங்கன்றது அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச விஷயம். அப்புறம் இப்போ பார்த்ததுனாலதான் கள்ளக்குறிச்சியில இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கா, இவ்வளோ இடத்துல வந்து இல்லீகலா பண்ணிட்டு இருக்கா இருக்கணும் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவங்க. சோ இது தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், அதாவது ஆல்கஹால்னாவே தப்பு தான், அதுவே ஒரு விஷம் தான், அதுவே நம்ம எடுத்துக்க கூடாதுதான். abuse any format la wrong da. So அப்படி பார்க்கும்போது இந்த மெத்தனால் எல்லாம் நம்ம இவ்வளவு பேசின விஷயத்துல அதாவது டாக்ஸிசிட்டி அதிகம்னு இருக்கும் போது மெத்தனால் இஸ் இவன் மோர விஷம், அதாவது கள்ளச்சாராயமோட அது விஷச்சாராயம்னு தான் நம்ம கரெக்டா சொல்லணும். ஸோ விஷச்சாராயம் பாத்தீங்கன்னா இது வந்து கொடூரமான விஷயம், இது வந்து நம்ம இன்டேக் பண்றதுனால நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்பையும் பாதிக்கப்படும்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நியூஸில் நம்ம பார்த்ததுல நிறைய பேருக்கு வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ், அதாவது அவங்களுக்கு கண் பார்வை தான் போகுதுன்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ இதோட இம்பாக்ட் இஸ் ஸோ ஹை. அதாவது இதில் வந்து மெத்தனாலில் வந்து நம்ம பிளட்ல போகும்போது ஃபார்மிக் ஆசிட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அது நம்ம செல்ஸ்கெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சர்க்குலேஷன், அதாவது நம்ம பிளட் சர்க்குலேஷன், அதாவது ஸோ ஹார்ட் பம்பிங் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ இதனால ஒரு பேஷண்ட் வந்து லோ பிளட் பிரஷர் போறது, அதாவது கோமாக்கு போறது, அது ரொம்பவே ஈஸியாக நடக்கும். நெக்ஸ்ட் பிளட் இருந்தாதான் நமக்கு ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும். ஸோ அது இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா பிரீதிங் டிஃபிகல்ட்டி ஆகும். ஸோ உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அதாவது நமக்கு லங் ஃபெயிலியர்ல போறதுக்கு சான்சஸ் அகெயின் இருக்கு. அகெயின் ஆக்சிஜன் இல்லைன்னா மூளைக்கும் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நடக்காது. ஸோ கோயிங் இன் ஃபார் கோமா இல்லாட்டி மென்டல் டிஸ்டர்பன்சஸ், டிப்ரெசிவ், அதாவது உங்க மூளையே வந்து மந்தி பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நார்மலா நம்ம செயல்பாடு, அதாவது ஒரு மனுஷனுக்கு நார்மலா நமக்கு யோசிக்கிற விஷயம் எல்லாமே உங்களால பண்ண முடியாது. ஏன் நடக்கிறது கூட உங்களால ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட தள்ளாட்டல் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வயிறு, அதாவது எனி இது நம்ம எடுக்கும் போது அது வயிறுக்கு தான் போகுது. ஸோ உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம்ங்க, வாமிட்டிங், உங்களுக்கு டயேரியா, அப்புறம் அல்சர், இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அண்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதாவது எனி நம்மளோட ஆல்கோஹால் எடுத்தா அதாவது நமக்கு கண்டிப்பாக லிவர் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால லிவரும் நம்ம பாதிப்பு வந்து ரொம்ப ஈஸியாகவும். அண்ட் லிவர் மட்டும் இல்லாமல் பான்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கிற இன்னொரு ஆர்கனும் நமக்கு ஈஸியாக டேமேஜ் ஆகும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். அண்ட் ஸோ இவ்வளோ ஒரு உறுப்புகள் டேமேஜ் ஆகும் போது மெத்தனால் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்பவே பார்க்கணும். அண்ட் இதோட மோர் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மெத்தனால்னால இம்மீடியட் பிளைண்ட்னஸ், அதாவது கண் நமக்கு வந்து நார்மலாக கண் பார்வை இருக்கிறது வந்து இம்மீடியட்டாக நமக்கு போகக்கூடியதும் சரி, அது பார்ஷல், அதாவது மங்கலா தெரிகிற மாதிரி, இதை வந்து நாங்கள் வந்து ஸ்னோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம், அதாவது கிளவுடியாக இருக்கிறது, அதாவது கண்ணுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வச்சு மறைக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கிற மாதிரியும் இந்த ஆல்கோஹால்னால நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால மெத்தனால் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி ஹைலி டாக்ஸிக். ஸோ அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி இன்டேக்கிங், அதாவது இதை எடுக்கிறதுனால நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கணும் போது அது விட்டு தூரம் இல்லை, அதை விட்டு நம்ம டச்சோ இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் ஒரு ஆப்ஷனாகவே நம்ம வைக்கக்கூடாது. ஓகே மேம், முன்னாடிலாம் வந்து எங்கேயோ எப்பயோ கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி விசேஷ ஆராயம் கூட இறந்துட்டாங்க, ஆனா இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய எண்ணிக்கையிலான இருக்கவங்க வந்து இறந்துருக்காங்க. இந்த மெத்தனால் எப்படி அப்படி கிடைக்குங்களா வெளியில சோர்ஸ் மூலமா? அதுதான், இது நார்மலா அந்த மாதிரி விற்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதாவது முன்னாடி வேணா நமக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு, அதாவது ஆக்சுவலா நம்ம வந்து இதை வந்து ஒரு பப்ளிக்கா பார்த்தோம்னா ஏன் வந்து ஆல்கோஹால் எடுக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மென்டல் ஸ்டேட், வீட்டில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அதுவும் நம்ம எல்லாம் போஸ்ட் கோவிட், நமக்கு வேலையிலயும் ஸ்ட்ரெஸ், நம்ம ஃபைனான்சியலையும் சரி ப்ராப்ளம், நம்ம வீட்லயும் பர்சனலா ப்ராப்ளம், அதுவும் இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து நம்மள வந்து அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. நிறைய வந்து நமக்கே மன ரீதியா ஓ இப்படி இருக்கணும், அவங்க கூட கம்பேரிசன் அந்த மாதிரி நமக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்காக ஆல்கோஹால்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம அப்யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஆல்கோஹால்னு எடுக்கும் போது நம்ம மனுஷங்க இன்னொரு ஸ்டெப்பாக எடுத்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போய் ஆல்கோஹால் நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கினோம்னா, டாஸ்மாக்ல போய் வாங்கினோன்னா ஒரு பாக்கெட் வந்து 120 ரூபீஸ் ஆகுது. அதே நீங்க வந்து வெளியில வாங்கினீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கள்ளச்சாராயமா, அதாவது இல்லீகலா வாங்குற ஆல்கோஹால் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட், இப்போ கள்ளக்குறிச்சியிலாம் அவங்க எல்லாம் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது எங்களுக்கு 60 ரூபாய் கிடைக்குது. ஸோ 120 ரூபீஸ்க்கு ஆமா சீப்பா இருக்கு, 2 பாக்கெட் வாங்கலாம் நாங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்துக்காக அவங்க இதை எடுத்துக்கிறாங்க. பட் இந்த மாதிரி அவங்க எடுக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு அவங்களுக்கு மேபி தெரியல. பட் ஆனா அதோட அவங்களுக்கு சந்தோஷம் எதுனா, எனக்கு அப்ப நிம்மதியா இருக்கேனா, இதை எடுத்துட்டு நான் பண்றது. ஸோ இந்த ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி விஷயத்த நம்ம தடுத்து நிறுத்த முடியும். டிமாண்ட நம்ம நிறுத்தணும்னா தான் சப்ளை நிறுத்த முடியும். ஸோ அதாவது இவங்க இது வேணான்னு நினைச்சாங்கன்னாதான் அதுக்கான உற்பத்தி எல்லாம் நிறுத்தப்படும். இவங்க இப்படி இருக்கும் போதுதான் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம இதை இல்லீகலா சேல் பண்ணுவோம், இப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு ஆட்டோமொபைல்ல இருந்து தான் அவங்க எடுத்திருக்க முடியும். ஸோ இது எந்த இதுல இருந்து தப்பு நடக்குதுன்னு நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. விக்கிறவங்க தப்பா, இல்ல வாங்குறவங்க தப்பா, இல்ல குடிக்கிறவங்க தப்பா, இது யார்கிட்ட பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா இது எல்லாமே நம்ம நிறுத்தினாதான்
இதுக்கான ஒரு தீர்வை நம்ம ப்ராப்பரா யோசிக்க முடியும். ஓகே மேம், இப்போ இந்த மெத்தனால்னா என்ன, இதனால இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக, ஏன்னா மெத்தனால் அப்படின்ற ஒரு வேர்டு தான் வந்து லாஸ்ட் டூ டேஸா கேள்விப்பட்டு இருக்கோம், அதனால இவ்வளோ ஆபத்து இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.